அடுத்து வரும் செய்திகளை சுருக்கமாக விரைவு செய்திகளாக பார்க்கலாம். எல்லாம் தெரிந்தும் இர்ஃபான் பதான் மௌனமாக இருக்கிறார் என பாயல் கோஷ் ட்வீட் செய்துள்ளார். மாடல் அழகி பாயல் கோஷை பாலிவுட் இயக்குநர் அனுராக் காஷ்யப் பாலியல் வன்கொடுமை செய்ததாக மும்பை விர்சோவா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பாயல் கோஷ் சொல்வது பொய் என நேரில் ஆஜராகி அனுராக் விளக்கம் அளித்த பிறகு தேசிய பெண்கள் ஆணைய தலைவர் நேகா சர்மாவை சந்தித்ததோடு ட்விட்டரில் பிரதமரையும் டாக் செய்து தனக்கு உதவுமாறு பாயல் கோஷ் கேட்டிருந்தார். தற்போது கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதானுக்கு எல்லாம் தெரியும் என்றும் தன் நண்பராக இருந்தும் அவர் மௌனமாக இருக்கிறார் என்றும் பாயல் கோஷ் ட்வீட் செய்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக 3914 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நோய் தொற்று பாதிப்பிலிருந்து மேலும் 4929 பேர் குணமடைந்துள்ளதால் வீடு திரும்பியோரின் எண்ணிக்கை 637,000 தாண்டியுள்ளது. கொரோனாவுக்கு மேலும் 56 பேர் உயிரிழந்ததை அடுத்து இறப்பு எண்ணிக்கை 10642 உயர்ந்துள்ளது. சென்னையில் புதிதாக 1036 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் நீட் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு அம்மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். அங்கு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மற்றும் மலைவாழ் மாணவர்கள் என சுமார் 190 மாணவர்கள் அரசு மற்றும் இலவச பயிற்சி மையங்கள் மூலம் பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். அகில இந்திய அளவில் நீட் தேர்வில் பட்டியலின பிரிவில் தெலங்கானாவைச் சேர்ந்த கிருஷா என்ற மாணவி 85வது இடத்தையும் அபிலாஷ் என்ற மாணவர் 168வது இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். மாணவர்களுக்கு தெலங்கானா ஆளுநர் தன் கைப்பட எழுதிய வாழ்த்து கடிதத்தை அனுப்பியுள்ளார். நயன்தாரா நடித்துள்ள நிழல் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. தென்னிந்திய மொழிகளில் பிஸியாக நடித்து வரும் நயன்தாரா நடிப்பில் கடைசியாக தர்பார் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இப்போது அண்ணாத்த திரைப்படத்தில் நடித்து வரும் அவருக்கு மூக்குத்தி அம்மன், நெற்றிக்கண் உள்ளிட்ட படங்கள் ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றன. இந்த நிலையில் அப்பு என் பட்டாத்ரி இயக்கத்தில் நிழல் என்ற மலையாள படத்தில் நடித்துள்ளார். குஞ்சக்கோ போபன் கதாநாயகனாக நடித்துள்ள இப்படம் த்ரில்லர் திரைப்படமாக தயாராகியுள்ளது.